மாசத்துக்கு 30 நாள் கணக்கு வீதம், 12 மாதங்களுக்கு 30 நாள் கணக்கு வச்சு பார்க்கக்கூடிய அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபங்க்ஷன் தான் வந்து டேஸ் 360. ஓகேவா, ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்ற விதம், 12 மாசத்துக்கு 360 நாள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டேஸ் 360. இது எப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் சரிங்களா. இந்த டேஸ் 360 அப்படின்றது வந்து அதுக்கு வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள் ஸ்க்ரீனில், டேஸ் 360 ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கணும். சார் அது என்ன ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அப்படின்னா, இப்போ டேஸ் 360 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்ட் டேட்டுக்கும் பிட்வீனாக எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டேஸ் 360 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்படி யூஸ் பண்ணுறப்ப பிட்வீனாக இருக்கிற டேஸ் தெரியும். இதில் ஒரு இதில் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட்டை ஒமிட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் டேட் இருக்குங்க, ஸ்டார்ட் டேட் இருக்குது, எண்ட் டேட் இருக்குது. ஒன்று ஜனவரி 15 5 ஜனவரி 15. இப்போ டேஸ் பிட்வீன் அப்படின்றப்ப 5 டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 5 டேஸை வந்து கால்குலேட் பண்ணணும். ஆனால் நம்ம இங்கே இதை படி கால்குலேஷன்ஸ் படி பார்த்தா ஈக்குவல் டு டேஸ் 360 C4 அதாவது ஸ்டார்ட் டேட், D4 எண்ட் டேட், பிட்வீன். இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரூ அப்படின்னா அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் வந்து யூரோப்பியன் அக்கௌண்டிங் சிஸ்டமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ட்ரூன்னு வச்சுக்கணும், யூஎஸ் அக்கௌண்டிங் சிஸ்டமாக இருந்தால் ஃபால்ஸ்னு வச்சுக்கணும். இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் யூரோப்பியன் அண்ட் யூஎஸ்ஏ அக்கௌண்டிங் சிஸ்டம். ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு வச்சு 360 நாளுக்கு அக்கௌண்டிங் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. டேஸ் பிட்வீன் அப்படின்னா ஸ்டார்ட் டேட்லேருந்து எண்ட் டேட் கொடுத்தா எண்ட் டேட் அதை எடுத்துக்காது, ஸ்டார்ட் டேட் 1 to 5 கொடுத்தா 1, 2, 3, 4, 5 ஆனால் டேஸ் பிட்வீன் 4 டேஸ்ன்னு காட்டும். நம்மளுக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டான டேஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் 1 போட்டுட்டால் போதும், அந்த இடத்துல வந்து கரெக்டான டேட் வந்துடும். டேஸ் பிட்வீன் அப்படின்ற இடத்துல கரெக்டான டேட் வந்து நம்மளுக்கு கொண்டு வரலாம். இப்போ ஃபார்மெட் வந்து அங்கே டேட்டுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே தப்பான ஒரு ஆன்சர் வருது. இதை நீங்கள் கரெக்டாக கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இது மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது.